கடவுளனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி பாசம் பரஞ்சோதிக்கென்பக இரா பகல் நாக பேசும் போதெப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீவையும் சிலவோ விளையாடி ஏ சுமிடம் கீதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு சுமலர்பாதம் தந்தருள வந்தருணோன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கண்பார்யாம் ஆரேலோரெம்பாவ பரஞ்சோதி கின்பகல் நாம் பாசம் பரஞ்சோதி கின்பகல் நாம் பேசும் நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழை சீச்சி இவையும் சிலவோ விளையேசும் கிடம் கீதோ பின்னோர்கள் ஏற்றுதர்கள் சும் இடம் கீதோவா விண்ணோதேயேதுதற்கு ஊசு மலர்பாதம் தந்தருள் வந்தருளும் ஊசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசல் சிவலோகன் தில்லை சீத்தோ பலத்துள்ளீசன தேசல் சிவலோகன் தில்லை சித்தம் பலத்துள்ளீசன கண்பாதம் ஆரேலோ ரெம்பவ
பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், இராப்பகல் நாம் பேசும் போதெல்லாம். இப்போதா ரமணிக்கே நேசமும் வைத்தனையோ? நேருழையாய் நேருழையீர் சீச்சி, விளையாடி ஏசுமிடம் ஈதோ. வெளியில் நிற்கிற பெண்களுக்கும் உள்ளே இருக்கிற பெண்ணுக்கும் ஒரு அழகான உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல் எப்படி போகிறது? வெளியில் நிற்பவர்கள் இவளை பார்த்து வெளியிலே இருந்து சொல்கிறார்கள். எதை சொல்கிறார்கள் தெரியுமா? நேற்றும் அதற்கு முந்தைய நாளும் அதற்கு முன்னாலேயும் இந்த தோழி பெண்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த பெண் இப்போது உள்ளே உறங்குகிறாளே, அவள் என்ன வழக்கமாக சொல்லுவாளோ அதை நினைவுபடுத்துகிறார்கள். அவள் என்ன சொல்லுவாள்? இவர்களெல்லாம் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போது அவள் சொல்லுவாளாம், என்னுடைய நெஞ்சம், என்னுடைய நெஞ்சத்தின் நேசம் எப்போதும் அந்த பரஞ்சோதியான சிவபெருமானுக்கு என்று சொல்லுவாளாம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், எப்போது அதை சொன்னாய் தெரியுமா? ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தால் பரவாயில்லை, இராப்பகல் நாம் பேசும் போதெல்லாம். இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசினாலும் சரி, பகல் நேரத்தில் பேசினாலும் சரி, எப்போதும் உன்னுடைய நினைவெல்லாம் சிவனுக்கு என்று சொன்னாயே, இந்த போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. அம்மா, இப்போது நீ படுத்து உறங்குவதை பார்த்தால் உன்னுடைய பாசம் பரஞ்சோதியான சிவனிடத்திலே இருந்து இந்த பாயலுக்கு மாறிவிட்டது போல தோன்றுகிறது. இந்த அழகான படுக்கை, இந்த படுக்கைக்கு நீ பாசம் வைத்து விட்டாயா? போதார் அமளிக்கே பாசமும் நேசமும் வைத்தனையோ நேருழையாய். அந்த பெண் அழகானவள் மாத்திரமில்லை, அவள் அழகான அணிமணிகளை அணிந்திருக்கிறாள். ஆகவேதான் நேருழையாய் என்று அழைக்கிறார்கள். நேருழையாய் என்றால் நல்ல சிறந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டிருப்பவள் என்று பொருள். உடனே அவள் சொல்லுகிறாள், நேருழையீர். அவளுக்கு மனத்திற்குள்ளே சற்று நெருடலாக இருக்கிறது. இவர்கள் வருவதற்கு முன்னால் எழுந்திருந்து தயாராக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள், ஆனால் எப்படியோ தூங்கிவிட்டாள். எனவே அவளுடைய மனத்திலேயே ஒரு சின்ன நெருடல், அடடா தூங்கிவிட்டோமே, ஒரு குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்விலே வேக வேகமாக எழுந்தாள். இவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னால் அவள் மறுமொழி சொல்லுகிறாள், நேருழையீர், நீங்களும் கூட அழகானவர்கள், நீங்களும் கூட அழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நேருழையீர், இதுவா பேசுவதற்கு நேரம்? இப்படியெல்லாம் பரிகாசமாக ஏளனமாக பேசுகிறீர்களே, இதுவா அதை பேசுவதற்கு நேரம்? இல்லை இல்லை, இறைவனை நாம் துதிப்பதற்கான நேரம் இல்லையா? சீச்சி, விளையாடி பேசக்கூடிய ஏசக்கூடிய நேரம் இதுவா? இல்லையே, நாம் அந்த இறைவனை பாட வேண்டும். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து நாதன். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? எந்த சிவனை நாங்கள் பாடுகிறோம் தெரியுமா? அவர் தன்னுடைய திருக்கால்களை திருப்பாதங்களை நமக்காக தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட திருப்பாதங்கள்? ஒரு சின்ன காட்சி இந்த பாடலை படிக்கும் போதெல்லாம் நினைவுக்கு வரும். சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய சிம்மாசனத்தில், காலை தொங்க விட்டபடி அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கால் கீழே தொங்குகிறது. அந்த திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். அவர்கள் ஓடி வந்து அந்த திருப்பாதத்தை தொடும் போது சிவன் என்ன செய்தாராம்? தன்னுடைய பாதத்தை விருட்டென்று இழுத்துக் கொண்டாராம். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும், அவர்கள் தொடுகிறார்களே என்று கூசுகிறது. ஏன் தெரியுமா? விண்ணோர்கள் அந்த தேவ பிறவி வேண்டும் என்று கேட்டவர்கள், பிறப்பு கேட்டவர்கள், அவர்களுக்கு தன்னுடைய திருப்பாதத்தை தருவதற்கு அந்த இறைவன் ஆயத்தமாக இல்லை, ஆனால் நமக்காக, நாம் வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த திருப்பாதத்தை நமக்கு தருகிறாரே, அப்படிப்பட்டவரை நாம் பாட வேண்டும். அது அல்லவா இந்த நேரம் தேசன், சிவலோகன், திருச்சிற்றம்பலத்து நாதன். தேசன் என்றால் ஒளி பொருந்தியவன் என்று பொருள். ஒளி பொருந்திய அந்த இறைவனை
நாம் பாட வேண்டும் என்று அழைக்கிறார்கள். ஆபரணங்கள் அணிந்தவர்கள் இந்த பெண்கள் என்று பார்க்கிறோம். எந்த ஆபரணம்? பொன்னும் பொருளுமா? இல்லை. சிவசிவ என்கிற திருநாமமும் அந்த திருநாமத்திற்கு உரிய திருநீறு ருத்ராட்சம் போன்ற ஆபரணங்களை இவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், நாமும் போய் அந்த சிவநாமத்தை செப்புவோம்.